வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து குண்ம நோய் அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. குண்ம நோய் வந்து எட்டு வகையான குண்ம நோய், என்ன பாவங்கள், என்ன பாவ கர்மா செஞ்சனா வரும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பாவ கர்மாவுக்கு ரெமெடி என்ன, அதுக்கு அதை எப்படி போக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதை வந்து அகத்திய மகரிஷி அவங்க வந்து தன்னுடைய கண்மகாண்டம் அப்படிங்கிற நூலில் வந்து இந்த விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதோடய ஆதார குறிப்புகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம நிறைய டாக்டர்கிட்ட போய் மருந்துகள்லாம் சாப்பிட்டுட்டு வரோம், ஆனால் வந்து இந்த குண்ம நோய்ங்கிற அல்சர் கம்ப்ளைண்ட்டு இது வந்து தீரவே மாட்டேங்குது. எல்லாருக்குமே இந்த கம்ப்ளைண்ட் வந்து உலகத்தில் இருக்கிறதுல ஒரு 20-30% பேருக்கு இந்த குடல் சம்மந்தப்பட்ட நோய் வந்து அதிகமாகவே இருக்குது. இதுக்கு முதல்ல என்ன செய்ய சொல்கிறாங்க, நோய்க்கு நீங்கள் மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னக்குட்டி அந்த கண்ம வினையை எப்படி போக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த கண்ம பாவங்கள் எப்படி வந்து நம்மளை வந்து நம்ம செய்த தவறுகள்னால வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அது என்னென்ன வகையான தவறுகள் செஞ்சேன்னா இந்த குண்ம நோய் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டில் நம்ம நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தவறுகளை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த நோய் வந்து நம்மளை விட்டு விடுபட்டு போகாது. அப்போ நமக்கு அங்கே வந்து இன்ன தவறு தான் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத உணர்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கண்ம பரிகாரங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போய் சாப்பிட்டாலும் உடனே கேட்டுரும். அது சித்த மருந்தாக இருக்கட்டும், ஆயுர்வேதா இருக்கட்டும், ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடனே அந்த மருந்து வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இந்த நோயை தக்க வச்சிருக்கிறது வந்து இந்த கண்ம பாவங்கள். இந்த கண்மம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம செய்த நல்வினை தீவினையுடைய கலவை தான் கண்மம்னு சொல்லுவாங்க. இந்த கண்மத்தை நிவர்த்தி பண்ணாமல் நம்ம வெறும் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நோய் வந்து நீங்காது. அதனால் என்ன பாவங்கள் செஞ்சதுனால இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதை பற்றி அகத்திய மகரிஷி என்ன சொல்கிறாங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். என் வகை குண்ம வரலாறு. குண்மம்னா அல்சர்னு தெரிஞ்சுக்கிடுங்க மக்களை. ஏன்னா குண்மம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சில நிறைய இடங்களில் கொடுப்பாங்க. இது அல்சரு, அல்சர் நோயை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. எட்டு வகையான அல்சர் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம உடம்புல இருக்குது. அந்த வகையான அல்சர் கம்ப்ளைண்ட் வர்றது காரணத்தை தான் இப்போ சொல்கிறாங்க. குண்மம் வந்த காரணம்தான் நேதோவினில் குடியெடுத்து வயிறெரிச்சல் கொண்டபாவம், நன்மையில்லா மனக்கவடு பெருத்தபாவம், நல்லோரை மனம் நோக பழித்தபாவம், தன்மையில்லா பிறர் பசிக்க உண்டபாவம், சண்டாள தத்துவமே செய்தபாவம், இம்மையிலே இப்பாவம் வந்து சுற்றி எதனாலே குண்மவென விடுத்தவாரே அப்படின்னு இந்த பாட்டை சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுக்கு கண்ம நிவர்த்தி என்ன சொல்லி வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னன்னா, வாரான குண்மம் அது தீரவென்றால் வைத்தியனால் ஆகாது கண்மம் மிஞ்சும், வீராக கண்மத்தை தீர்க்க சொல்வேன் அப்படின்னு இருக்காங்க. அதை தீர்க்கிறதுக்கு அடுத்தாக்கில் ரெமிடி சொல்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோடைய அர்த்தம் என்னது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறாங்க, கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போ குண்மம் வந்த காரணத்தை வந்து இவங்க சொல்கிறாங்க, குடிகெடுத்து வயிறெரிச்சல் கொண்ட பாவம். அடுத்தவங்களுடைய குடிகெடுக்கிறதுனால வரக்கூடிய நோய் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து வயிறு எரிச்சல், அடுத்தவங்களோட வயிற்று எரிச்சலை வாங்கி அவங்கள வந்து மோசமாக ஆக்கி நடுத்தரில் நிறுத்ததுனால வரக்கூடிய வயிற்று எரிச்சல் கொண்ட பாவம் ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிட்டாங்க. நன்மையில்லா மனக்கவடு பெருத்த பாவம், பிறர் மேலே போறாமல் போட்டி போறாமல் அந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக அவங்க மேலே காமிக்கிறதுனால இந்த நோய் வருதுன்னு மூணாவது பாயிண்ட் சொல்கிறாங்க. நாலாவது பாயிண்ட்டு நல்லோரை மனநோக வலித்த பாவம். நல்லோர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, கெட்டவன் யாருங்கிறது தெரியாது. கெட்டவங்க நல்லவங்க மாதிரியே போர்வையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள நம்ம நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நியாயமாகவே நல்லவங்க சிறு குலத்திலேருந்து பெரியவங்க வரைக்கும் உலகத்தில் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி நல்லோர்களை நம்ம வந்து மனம் நோக பழித்த பாவம், அவங்கள வந்து வேதனைப்படுத்திடுவோம். அந்த மாதிரி வேதனைப்படுத்தலைன்னா இந்த நோய் வரும் அப்படின்னு அடுத்த பாயிண்ட் சொல்லிடுறாங்க. தன்மையில்லா பிறர் பசிக்க உண்ட பாவம்,
நல்ல கறியும் சோறும் மாமிசம் எல்லாமே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஏழை மக்கள் வந்து அம்மா தாயேன்னு வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு வருவாங்க, ஒன்றும் இல்லாமல் போமா அப்படின்றோம். அப்போ வந்து நீங்கள் உண்ட உணவு இருக்கு பாருங்கள், அது நோயாக மாறிடும் அப்படின்னாங்க. அப்போ நம்ம வந்து அந்த நேரங்களில் பிறர் பசிச்சு இருக்காங்க அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட இருக்க சிறு சாப்பாடாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லி வர்றது. நீங்கள் அப்படி வந்து அவங்கள வந்து பட்டினியாக இருக்கிறவங்க முன்னாடி சாப்பிடாதீங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி விஷயத்த சொல்லி வராங்க. அடுத்தாக்கில் சண்டால தத்துவமே செய்த பாவம், தப்பான கருத்துக்களை வந்து வேசி விட்டுறது மக்கள்கிட்ட. அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாலும் இந்த பாவங்கள் வரும் அப்படிங்க இப்படின்னு சொல்கிறாங்க. இம்மையிலே இப்பாவம் வந்து சுற்றி இந்த பிறவியில் இந்த பாவம் வந்து சுற்றி எதனாலே குன்மம் என்ற வாரை அப்படிங்காங்க. இந்த நோய் வந்து குன்மங்கிற நோய் நம்ம உடம்புல சுற்றி இருக்குது அப்படிங்காங்க. இந்த கண்ம வினையை நிவர்த்தி யாரால் பண்ண முடியும் அப்படிங்காங்கன்னா, கண்மத்தை நிவர்த்தி அந்த தான தர்மம் தொண்டு ஊழியங்கள் அதை வரமுறையாக சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வாரானால் குன்பம் அது தீரவென்றால், இந்த நோய் தீரணும்னா வைத்தியனால் ஆகாது கண்மம் மிஞ்சும். வைத்தியம் வந்து நான் மருந்துனால இந்த தீர்த்து தரேன் அப்படின்னு சொல்லுவான், நீ மருந்து சாப்பிடுவ, அது கொஞ்சம் போன மாதிரி இருக்கும், திருப்பி வந்துடும், அதனால் அந்த கண்மம் அந்த பாவவினை மிஞ்சிரும் எதுக்கும் அப்படின்காங்க. அப்போ நீ முதல்ல வந்து கண்ம பரிகாரங்களும் முதல்ல செஞ்சிரு, அதுக்கப்புறம் நீ வந்து மருந்து சாப்பிடு அப்படிங்கிற இடம் தான் இங்கே புரியுதுங்க. வீராக கண்மம் அது தீர்க்க சொல்வேன், அந்த கண்மத்தை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு அவனுக்கு சொல்லித்தரேன், நீ அதைப்படியே தீர்த்துக்கோ, தீர்த்துட்டு நீ நிம்மதி சந்தோஷமாக உனக்கு மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழு அப்படின்ட்டு இந்த கவியை முடிச்சிருக்காங்க. பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க, அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.